ஹலோ மோட்டோஃபாம், உங்களில் எத்தனை பேருக்கு வந்து டெவோட மேட்டிஸ் ஞாபகம் இருக்குது? ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 1998 காலகட்டத்தில் வந்து மேட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கி லுக்கிங் ஒரு ஹேஷ்பேக் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. அன்றைக்கி மாருதி அண்ட் ஹியுண்டையோட க்ரோத்தில் அது பெருசாக போகலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெவோ வந்து ஜெனல் மோட்டர்ஸ் அக்வர் பண்ணிச்சுது. அக்வர் பண்ணதுக்கப்புறம் 2008 காலகட்டத்தில், கரெக்டாக சொன்னால் 2007 காலகட்டத்தில் வந்து பார்க்குன்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஜென் மேட்டிஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து செவர்லே வந்து லான்ச் பண்ணாங்க. அது அப்படியே கனெக்ட் ஆச்சு. தேர்ட் ஜென் மேட்டிஸ் தான் வந்து பீட்னு சொல்லக்கூடிய மாடலை 2010 லான்ச் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா செகண்ட் ஜென் லைவில் இருந்தது, அது ஸ்பார்க்னு இருந்தது. பீட்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஜென் லைவில் இருந்தது. இன்றைக்கி நம்மளோட காரில் பார்த்தோன்னா ஐகானிக் கார்ஸ் எபிசோடில், 15th எபிசோடில் நம்ம கூட பீட் டீசல் இருக்குது. ஏன் இதை ஐகானிக்கில் பேசுகிறோன்னுள்ளதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த கார் நமக்கு கிடைச்சதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ளூவன்ஸ் நமக்கு கொடுத்த ரூபின்னு சொல்லக்கூடிய தம்பி, அது ஜெரோமோட ஃப்ரெண்டு, அவர் தான் இன்றைக்கி அனந்துன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரதரோட பீட்டை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கோம். இந்த பீட்னு சொல்லக்கூடிய கார் வந்து ஏன் ஐகானிக் காருன்னா, இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த டீசல் என்ஜின் பற்றி நம்ம பேசணும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து, நான் ரீசெண்டாக நம்ம ஐடி டெக்கோட ஒரு என்ஜின் பேசும்போதும் சொல்லியிருந்தோம், 2010 காலகட்டத்தில் டீசலோட ஒரு மார்க்கெட் க்ரோ ஆச்சு. உலகத்திலே ஸ்மாலஸ்ட் டீசல் இன்ஜினை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து செவி வந்து இந்தியாவில் பில்டு பண்ணாங்க. ஏன்னா நார்மலி இப்போ நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்ஸோ இல்லை அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லேயோ போய் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இன்ஜின்ஸே வந்து எஸ்டிஇன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கார்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம 1000 சிசி, 800 சிசி, 1200 சிசி, 1500 சிசின்னு நம்ம இருப்போம். அங்கே 2 லிட்டர், அதாவது 2000 சிசிக்கு மேலே தான் இன்ஜின்ஸே ஸ்டார்ட் ஆகணும் எப்பவுமே. அதில் பெட்ரோல்ஸ் வந்து ஓரளவுக்கு சின்ன இன்ஜின்ஸ் இருக்கும், டீசல் இன்ஜின் சின்னது நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா மெயினாக வந்து ரிஃபைன்மெண்ட்ஸுக்காக யாரும் அதை பண்ணுறதில்ல. இவங்க பார்த்தோம்னா எக்ஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் டெக் இன்ஜினை வந்து பில்டு பண்ணாங்க. இதுதான் இதில் நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த எக்ஸ்எஸ்டிக்கு அப்ரிவேஷனே எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் இன்ஜின் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய 1.3 மல்டிஜெட் சோர்ஸ். இந்தியாவில் டாடா ஆகட்டும், மாருதி ஆகட்டும், செவி ஆகட்டும், இனி அவங்களோட ஃபியட் கார்ஸ்லேயே நம்ம அந்த என்ஜின்ஸ் நிறைய பார்த்தோம். ஈவன் வந்து ப்ரீமியர் ரியோவில் கூட அந்த என்ஜின் இருந்தது. அந்த 1248 சிசி அந்த என்ஜின் பார்த்தோம்னா ஃபியட்டும் ஜிஎம்மும் கோ டெவலப்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் எப்படி பேசுவாங்கன்னா ஜிஎம் அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால ஜிஎம்மோட கார்ஸில், அதாவது நீங்கள் செவியோட கார்ஸில் பார்த்தோம்னா செயில் ட்வின்ஸில், என்ஜாயில், பீட்டில் இந்த என்ஜினை பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பீட்டோட இந்த என்ஜின் பே வந்து கொஞ்சம் சின்னதுனால அந்த 4 சிலிண்டர் என்ஜினோட 1 சிலிண்டரை சாப் பண்ணி 936 சிசியில் ஒரு நல்ல டீசல் இன்ஜின் டிசைன் பண்ணி இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம பேசப்போம். இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு தான் எஸ்யூவிஸ் பார்த்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்ட்ரி லெவல் மார்க்கெட்டில் இருந்தே கிராஸ் ஓவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2008 இருந்து அந்த பீரியட் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஹேஷ்பேக்ஸுக்கான மார்க்கெட். ஏன்னா அன்னைக்கு வந்து பையர்ஸ் வந்து நிறைய கார் வாங்கினது ஹேஷ்பேக்ஸ் தான். இதில் செவர்லே ஆஸ் அ பிராண்ட், செவி ஆஸ் அ பிராண்ட் இந்தியாவில் பார்த்தோம்னா அவங்க பெருசாக கனெக்ட் ஆகாமல் ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃபாரஸ்டர், எஸ்ஆர்எக்ஸ், அதுனெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரியவே செய்யாத நிறைய கார்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் காமன் பீப்புள்கிட்ட வர்றதுக்காக ஸ்பார்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்பார்க்குக்கு அப்புறம் பீட். இந்த பீட் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபங்கி லுக்கிங் காராக இருந்தது. ஏன்னா நீங்கள் போலோ வந்து நமக்கு தெரியும், அது ஒரு டைம்லெஸ் டிசைனில் இருக்கும். ஆனால் போலோவையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல, ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. இது கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கும். சில கலர்ஸ், இந்த காக்டெயில் க்ரீன் எல்லாம் இதில் ஒரு கலர் இருக்கும், ஒரு க்ரீன் ஃப்ராக் லுக்கில் எல்லாம் இருக்கும்னு எங்கள் ஊரில் அதை கிண்டல் பண்ணுற ஒரு காலகட்டம். அப்படி வந்து இந்த கார் கொஞ்சம் யூனிக்கான ப்ரொப்போசிஷனில் இருக்கும். டிப்பிக்கல் கொரியன் கார் டிசைன், அதாவது அந்த மேட்டிஸோட ஒரு நியூ ஜென்ல இருக்கு. ஆனால் ஸ்பார்க் விடைக்கும் இதுதான் மக்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த காரை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்ணது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய மூவியில் இந்த காரை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பின்னாடி பெரிய ஸ்பாய்லர்லாம் வச்சு அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். இந்த கார் இந்தியாவில் இதோட லுக்ஸ் பிடிச்சது. ஆனால் 1.2 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம சுசுகி கூடயோ இல்லை ஹுண்டே கூடயோ கம்பீட் பண்ண முடியாது ஃபியூல் எக்கனாமிக்காக. அவங்களே அந்த ப்ரௌசரில் போட்டிருப்பாங்க சிட்டியில் 10-11 தான் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் டீசல் இந்தியன் மார்க்கெட்டில் வந்தபோது இந்த காருக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். ஒரு 3.6 மீட்டர்ஸ் லெங்க் இருக்கக்கூடிய வெஹிக்கல், 2375 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்லி ஸ்டைல்டு கார். ஃப்ரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் செவர்லேயோட அந்த லோகோ, ஸ்பிளிட்டான கிரில் ப்ளஸ் ஏர்டேம் ஒரே டிசைனில் இருக்கும். ஒரு ஸ்லோப்பிங்கான பானட்,
இந்த ஸ்வெட்பேக் ஹெட்லாம்ப் டிசைன் எல்லாம் நல்லா இருக்கும். ஹெட்லாம்ப் த்ரோ சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ஃபாக் லாம்ப். இதில் வந்து இது ஆக்சுவலி பேஸ் மாடல். இது வந்து பிஎஸ் எல்எஸ் எல்டி எல்டிஓன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்ல இருக்கும். இந்த காரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐகானிக் கார்ஸ் ஆகலாம் இல்லை வந்து ஃபர்காட்டன் கார்ஸ் பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட் நான் அப்பப்போ பார்க்கணும். இதை பொறுத்தவரையில் பெருசாக பார்க்க வேண்டாம். ஏன்னா 2013 2019 வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த கார் இருந்தது. நான் வந்து எவ்ரிடேயாக இந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் இருக்குது. அதாவது ஒரு 110,000 கிலோமீட்டர் டைமில் தான் இதை விற்றோம். அதுவும் டீசல் தான். அது செகண்ட் மாடல். இது வந்து பேஸ் மாடல். இப்போ இந்த காரோட யூனிக்கான ஒரு டிசைன் ஸ்டைலே இந்த போர்ஷன் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள நியூ வெர்ஜன் கார்ஸ்லேயே நம்ம பார்க்க முடியாது. ஸ்விஃப்டோட 3rd gen வந்தபோது இந்த டோர் ஹேண்டில் மேலே போனதெல்லாம் இந்த டிசைனை வச்சு தான். பெரிய டோர் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு காம்பேக்ட் சைஸாக இருந்தாலும் உள்ளே நம்ம பேசலாம், ரூமியாக இருக்கும். இதில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அலாய் போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்விஃப்டோட அலாய் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காருக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து பாருங்கள். அதாவது 1st gen சஃபாரி, அதே மாதிரி வந்து 1st gen டஸ்டர். இது நம்ம மோட்டோ ஃபேமில் நியாயமாக கார்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பீட், இதுக்கு வந்து வீல் கேப்னு சொல்லக்கூடிய அது இருக்காது. ஏன்னா பேசிக்காக லோவர் வேரியன்ட்லேயும் அலாய் மாதிரியே ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா எல்டிஓன்னு சொல்லக்கூடியது தான் அலாய் வீல் இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து ஒரு ஸ்டீல் வீல் இருக்கும், அலுமினிய கலரில் இருக்கும். நடுவில் ஒரு ஃப்ளாப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதோட லுக்கே வந்து ரியர் தான், நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஷெவர்லேயோட லோகோ ப்ளஸ் இந்த டிசைன் தீம்ஸ், இது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு குட்டி ஸ்பாய்லர்னு சொல்லி இந்த கார் வந்து ஒரு காம்பேக்ட் டைமென்ஷனில் ஒரு பக்கா சிட்டி காராக இருந்தது. அன்னைக்கு இதோட டீசல்ஸில் இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அதாவது ஐ ரன் ஆன் டீசல்னு மென்ஷன் பண்ணி. ஏன்னா சின்ன காரில் டீசல் இருக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் ஃபியூல் ஸ்டேஷன்லாம் கொண்டு விடும்போது பீப்புள் 2 தடவை 3 தடவை கேட்பேன், உண்மையில் இது டீசலையாக ஓடுது. ஏன்னா சின்ன காரில் இதில் அன்றைக்கி டீசல் இருக்கான்னு தெரியாது. ப்ளஸ் 25.44 km/L ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. இதை அதை அவங்க எடுத்திருக்காங்க. இது அதோட எக்ஸ்டீரியர் ஸ்டைல். நீங்கள் இந்த பீட்டை பற்றி முன்னாடி பார்த்தது ஞாபகம் தான் இருக்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த காரோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா காமா 2 சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது அந்த டையோட பிளாட்ஃபார்மோட மாடிஃபைட் வெர்ஷனாக பேசப்பட்டுச்சு. 965 kg வந்து இதோட கர்வ் போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஏபிஎஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லாத, அது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் தான் இருந்தது. இது பேஸ் மாடல்னால அது எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யூசேஜில் என்ன சொல்லணும்னா, ஹைவேஸ்லையும் ஸ்டேபிளாக இருக்கும், சிட்டியில் ரொம்ப ஃபங்கியாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கட் பண்ணும்போது ஓட்டும் போது நம்ம பேச முடியும். ஒரு ஈஸியான ப்ராக்டிக்கலான சிட்டி கார். எக்ஸ்டீரியர் எவ்வளோ ஃபங்கியோ அதே அளவுக்கு இன்டீரியர் ஃபங்கியாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பாருங்களேன், ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா அனலாகும் டிஜிட்டலுமா, ஒரு மோட்டார் பைக் இன்ஸ்பயர்டாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இன்ஸ்பயர்டா வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கும். இது வந்து பேஸ் மாடல்னால அந்த இன்டீரியரோட அந்த ஃபீல் தெரியல. டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்ல பார்த்தோம்னா இதுல பியானோ பிளாக் இருக்கும், இந்த போர்ஷன்ல பியானோ பிளாக் வரும். இதுல ஆட்டோமேட்டிக் ஏசிக்கான கன்சோல்ஸ் இருக்கு, இது ஆஃப்டர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. இதுல கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த காரோட ஸ்டைலே வந்து இந்த ஸ்டீரிங் தான், ஒரு சங்கியான ஸ்டீரிங், எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருப்பாங்க. ஃபெதர் லைட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம ஓட்டும் போதே தெரியும், ரொம்ப லைட்டான எஃபர்ட்ல இருக்கும். ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். இந்த ஃபங்கினஸ் அப்படியே கேரி ஃபார்வர்டாக இந்த போர்ஷன்ல வரும். இது ஆல்டர்டு. ஆக்சுவலி இந்த காரோட இது வெளியே பார்க்குறதுக்கு சின்ன காராக இருந்தாலும் உள்ள நல்ல ரூமினஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு பக்காவாக சர்வ் பண்ணும். இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே சீட்டோட இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தை சப்போர்ட் ஆகட்டும், போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும், நல்லா இருக்கும். சஸ்பென்ஷன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டீசல் வர்சஸ் பெட்ரோலில் நிறைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டீசல் பார்த்தோன்னா 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும், பெட்ரோல் 165 தான். டீசலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்டில் அந்த சஸ்பென்ஷன் எல்லாம் ரீட்யூக் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பிளெயின் தான். இன்டீரியர் எல்லாமே வெரி சிம்பிள். இந்த இடத்துலையும் கூட பியானோ பிளாக் இருக்கும், இந்த டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்ல அந்த ஒரு ஃபங்கினஸ் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வலே ரொம்ப டீட்டெயிலாக நான் அதை சொல்லியிருந்தேன், இந்த காரோட என்ஜினில் ஐகானிக்கான ஒரு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த சீசனை பார்த்தோம்னா ஷெவர்லேயில் வந்து ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று மிஸ்டர் கார் ஸ்லிம்னு சொல்லக்கூடிய விஷயம். நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் அவரை பற்றி பேசியிருந்தோம். அவர் அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டர்ஸோட சிஇஓ கூட இருந்தார். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், அவர் இப்போ நோ மோர் ஆக்சுவலி இறந்துட்டார். அவர் வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த கார் இந்தியாவுக்காக வர்றதுக்கான மெயின் காரணமே அவர் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து ஷெவர்லேயோட பீரியட் வந்து ரொம்ப ரஃபாக இருந்தது அந்த டைமில். அப்போ ஒரு டீசல் கார் இருந்தால் தான் இந்தியாவில் அவங்களால சர்வே ஆக முடியும். ஏன்னா i10 i20 இடையில வந்து போட்டி போடுறது அன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. ஹ்யுண்டாய் அண்ட் மாருதிக்கு ஒரு டஃப் கொடுக்கணும்னா ஒரு ரிலையபிளான ஒரு ஃபியூல் எக்கனாமிக் டீசல் என்ஜின் வேணும்னு சொன்னதோட இன்னோவேஷன் தான் இந்த ஸ்மார்ட் டெக்கோட இந்த 936cc என்ஜின். இந்தியாவில் பெங்களூரில் இருந்த அவங்களோட அந்த டெக்னாலஜி சென்டரில் குளோபல் என்ஜினியர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சினை டோட்டலாக ரீடிசைன் பண்ணாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபிக்ஸட் ஜியோமெட்ரி டர்போ சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. 57 PS தான்,
ஆன் பேப்பர் பவர் 150 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் இருக்கும். ஒரு 1750 ஆர்பிஎம்ல இருந்து அந்த டார்க் ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். நம்ம ஓட்டும் போதே நமக்கு தெரியும். கூட இந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கான விஷயங்களை லைட் வெயிட் பிஸ்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் கிராஃபைன் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. கூட வந்து இந்த என்ஜின் பார்த்தோம்னா லோடை வந்து என்ஜின் பெருசாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு லாஞ்ச் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கிலாண்டில் நிற்கும் போது அந்த என்ஜினை அதோட ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு இந்த முதல்ல இந்த என்ஜினை யாரும் பெருசாக ட்ரஸ்ட் பண்ணலை. ஏன்னா நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு நாய்ஸ் கேட்கும். இப்போ நம்ம ஜெரோமை ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். ஒரு டீசலோட ஒரு என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரோக் சவுண்டெல்லாம் நமக்கு கேட்ட மாதிரி ஒரு கிளாட்டரோட ஒரு நாய்ஸ் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் லைட்டாக ரவ் பண்ணும்போது செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நாய்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உள்ளே பெருசாக கேட்காது, ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி ஃபியூல் எஃபிஷியண்டாக இருந்தது நம்மளோட ஆப்ரேஷனில். மெயினாக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ட் லான்ச் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடியது ப்ளஸ் அந்த டார்க் பூஸ்ட் ரெண்டுமே இந்த என்ஜினை வந்து நம்மளோட இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸில் டிரைவபிள் ஆக்கிச்சுது. எங்ககிட்ட இருந்த அந்த காரை வந்து ஒரு 17-21 kilometers வந்து ஆவரேஜாக ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும். நம்ம இதை சின்னதாக ஒரு டிரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த பீட்டை வந்து டிரைவ் பண்ணலாம். இதுதான் அதோட கீ. ஆக்சுவலி இது கீ ஃபாப் கிடையாது, நார்மல் கீ தான். இது வந்து லோவர் வேரியன்ஸில் வந்து அன்னைக்கு ஓயிலே வந்து அவங்க ஆதரைஸ்டு சேல்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்க, ரிமோட் வந்து கொடுப்பாங்க. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இதோட அந்த டிப்பிக்கலான ஒரு சவுண்ட், ஒரு சின்ன டீசல் கிளாட்டரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். பின்னாடி இருக்கிறவங்களே கண்டிப்பாக சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். பேனரோமிக் இருந்தாலும் இருக்கிற கார்ஸில் 6 airbags இருக்கிற காரில் வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போடணும். ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹைவேஸில் ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் போங்க. ஹைபீம் 7 மட்டும் யூஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி திருப்புங்க. இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு 3-cylinder இன்ஜினாகவே நம்ம டிரைவ் பண்ணதுக்கப்புறம் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கு காட்டவே செய்யாது. ஏன்னா ரெகுலரான நம்ம ஒரு டீசல் கார் ஓட்டுற ஃபீலில் தான் இருக்கும். ஸ்டீரிங் பார்த்தோன்னா அவ்வளோ லைட்டாக இருக்கும். அதான் அந்த ஒரு டெக்னாலஜி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபெதர் லைட்னு ஒரு கான்செப்ட் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்கும். கியர் வந்து ஆன் ஸ்லாட்டில் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் ஷார்ட்டர் கியர்ஸ்னால வந்து அவங்க ரேஷியோ ஷார்ட்னால கியர் கேட்டுகிட்டே இருக்கும். ஃபுல்லாக நல்ல டிஎல்ஓ, நமக்கு வந்து ஒரு நல்ல ஏரியான ஒரு கேபினில் இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். உள்ளே ஆல் பிளாக் தான், பட் ஸ்டில் அந்த ஒரு ஏரினஸ் வந்து நமக்கு இருக்கும். ஒரு மெச்சூரான சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஒரு நல்ல ரைட் குவாலிட்டியும் கொடுக்கும், ஹைவேஸில் ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். இந்த மீட்டர் காம்போ தான் நமக்கு இது ஒரு கனெக்டிவிட்டியே தர்றது. ஒரு இந்த குட்டி மீட்டரில் இதில் என்னென்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து நிறைய கார்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதே மாதிரி வந்து அந்த டெம்பரேச்சர் எல்லாம் வந்து தெரியாமல் வச்சுருப்பாங்க. இந்த தெரியாமல் இருக்கிற பீரியடை வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மேலே இருந்த ஒரு சுவிட்சை ஓப்பன் பண்ணி அதுக்கான ஒரு சின்ன M2 சுவிட்செல்லாம் ஆர்டர் பண்ணி ஈபேலெல்லாம் ஆர்டர் பண்ணி அதை எனேபிள் பண்ணி பெட்ரோலில் பண்ண முடியும். டீசலில் ஆக்சுவலி அது பண்ண முடியலை. நிறைய பேர் DTA எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க, டியூட்டி யுவர் செல்ஃப் கான்செப்டில் எல்லாம். அதெல்லாம் ஒரு சீசனில் வந்து பயங்கரமான ஃபாரம்ஸில் டிஸ்கஷனுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ட்ராக்டபுளான ஒரு என்ஜின். நமக்கு வந்து ஃபியூல் எக்கனாமியையும் சிட்டி டிரைவபிலிட்டியையும் ஈஸி மெனுவரிங் கான்செப்டையும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. கூட டர்போ லேக் பெருசாக தெரியாத மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டினோன்னா நமக்கு அந்த ஃபீல் இல்லாமல் நம்ம அதை மாஸ்க் பண்ணி ஓட்ட முடியும். இந்த லோவர் எண்ட்லேருந்து மூவ் ஆகும்போது அந்த லான்ச் அசிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு அந்த ட்ராக்ஷனை சப்போர்ட் பண்ணும். ஒரு குவிக்கஸ்டான டிரைவ் எல்லாம் கொடுக்காது. இப்போ நீங்கள் அந்த 1.3 மல்டிஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு லைட்டாக ஒரு டீசலோட அந்த ஒரு நாய்ஸ் இதில் கேட்கும். அதுதான் இதோட அந்த சவுண்டு. அது வந்து ரெகுலராக ஓட்டி பழகும்போது இந்த நாய்ஸுக்கு நம்ம பழகிடுவோம். ஏன்னா அது ஒரு கிளாட்டர் தான், ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரியோ அப்படி எதுவுமே நமக்கு இங்கே உள்ளே வராது. கூட இந்த என்ஜினில் பார்த்தோம்னா டியூரபிலிட்டி ஃபோக்கஸ்டாக வந்து டைமிங் செயின் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஃபைனான ஒரு செயின். அன்றைக்கி வந்து செவி டீலர்ஷிப்பில் பார்த்தோம்னா இதை டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அதாவது லைஃப் டைம் நம்ம வந்து அதை மாற்ற வேண்டாம், பெல்ட் மாதிரி வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க.
இதில் அந்த லான்ச் அசிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு சீசனுக்கு அப்புறம் இந்த என்ஜின் இந்த கார் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸை பார்த்து போக ஆரம்பிச்சுது ஒரு 13-14 காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது 15 அப்புறம்னே சொல்ல முடியும். அந்த டைமில் வந்து இவங்க ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ண அந்த செயில் ட்வின்ஸும் பெருசாக, அந்த நோச் பேக் ஆகலாம், அது எதுவும் பெருசாக போகலை. 2018 எக்ஸ்போன்னு நினைக்கிறேன், 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷெவர்லே ரெண்டு கான்செப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பீட் ஆக்டிவ்னு ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. இந்த நம்ம ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி, ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி வந்து இந்த பீட்டை வந்து ஆக்டிவ்னு ஒரு கிராஸ் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியான் ஒரு செதான், ஒரு சப் 4 மீட்டர் செதான் மாடல், இதை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரெண்டும் ஷெவர்லே இந்தியாவில் இருந்திருந்தாங்கன்னா அந்த பீரியடில் வந்து நம்ம வாங்கியிருக்க வாய்ப்பு. ஆக்சுவலி இந்த ஷோரூம் முன்னாடி வந்து ஜீப்பாக இருந்தது, சாரி ஷெவர்லேயாக இருந்தது. அங்கே தான் நாங்கள் வந்து 2013 வந்து பீட் வந்து டெலிவரி எடுத்தோம். இப்போ அது ஜீப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த எசென்ஷியாவும் இந்த ஆக்டிவும் இந்தியன் மார்க்கெட்டில் இவங்க வந்து இந்தியாவில் அவங்க ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய மார்க்கெட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூகுள் பார்த்தா தெரியும், அதெல்லாம் இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி போயிட்டு இருந்தது தான், ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரல, அந்த கான்செப்ட் மாடலோடு நின்னுது. அதுக்கப்புறம் ஷெவர்லே போன டைமில் வந்து பீட்டுக்கு வந்து அப்படி ரீசேல் கம்மியாச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கன்சல்டிங்கில் இது கொஞ்சம் நல்ல சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும், எக்கனாமிக்காக நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறது உண்டு. கண்டிப்பாக டர்போட ஒர்க்கிங் பார்க்கணும், ஆயில் கன்சப்ஷன் எப்படின்னு செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மெக்கானிக்கல் ஃபிட்னஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கம்யூட்டராக இதை பார்க்கலாம், அதாவது நல்ல எக்கனாமி கொடுக்கறதுனால பிரச்சனையே இருக்காது. ஒரு சின்ன ஹைவே டிரைவபிலிட்டி பார்ப்போம், ஹைவேயில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நாங்கள் நிறைய ஹைவே டிரைவ்ஸ் எடுத்திருக்கோம். அதில் ஹைவேயில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 3000 ஆர்பிஎம்முக்கு மேலே வந்து சவுண்டு தான். ஒரு இதோட கரெக்ட் ஆப்ரேஷனல் ரேஞ்சே வந்து ஒரு 2000-3200 ஆர்பிஎம்முக்குள்ள பெர்ஃபெக்டாக டிரைவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு 2000 ஆர்பிஎம் 2200 ஆர்பிஎம்லேயே செட்டில்டாக அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 80-90 தான் இதோட அந்த ஒரு ஆப்ரேஷன், 100 வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே வந்து நாய்ஸியாக இருக்கும், வெஹிக்கிள் போக டிரைவ் பண்ணுவானா நாய்ஸியாக இருக்கும். இதான் இந்த பீட்டோட ஒரு ஸ்டோரி. என்னென்னா இந்த கார்ஸ் எல்லாமே ஒரு சீசனில் ரொம்ப என்ஜினியரிங் இருந்தது, அதாவது இந்தியன் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக. மற்ற மார்க்கெட்ஸில் ஷெவர்லே எல்லாம் இவ்வளோ குட்டி டீசல் இன்ஜின் மற்ற ஒரு மார்க்கெட்டுக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது 3 சிலிண்டரில் வந்து ஒரு டீசல் இன்ஜின் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை விடைக்கும் சின்ன டீசல் இன்ஜின் மாறுதி வச்சுருந்தாங்க, 800cc DDIS. ஆக்சுவலி அது இதுக்கப்புறம் வந்தது, இதெல்லாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆக்சுவலி அந்த பீரியடில் பார்த்தோம்னா இந்த கார் வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் கூட வந்து அந்த ஷெவர்லேயோட 3-year ப்ராமிஸ், அதாவது அந்த சர்வீஸ் பேக்கை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னும் அந்த வாசன் ஐக்கேரில் பேசுகிறது மாதிரி இந்த கால் ஸ்லிம் அவரோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து பேசுகிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்லா ஹிட் ஆச்சுது. இப்படி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம மார்க்கெட்டில் இந்த பீட் வந்து கனெக்ட் ஆகி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை வந்து எடுத்திருந்து. கூட இந்த காரோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது இதோட ரைட் குவாலிட்டி. உண்மையிலே நல்ல ரைட் குவாலிட்டி இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்லாம் உள்ளே எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த காரை வந்து திருவனந்தபுரம் வந்து வீக்லி த்ரைஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு சீசனில். அன்றைக்கி இந்த பிரிட்ஜெல்லாம் கிடையாது, இதுக்குள்ளே இந்த போர்ஷன் தான் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற இடம். நல்ல எக்கனாமிக்கலாக இருந்தது, பயங்கர பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, சிட்டிக்குள்ளே ஈஸியாக டிராஃபிக்கை கட் பண்ணலாம் முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபங்கியான கார், இந்த மாதிரி குவிக்கான ஓவர்டேக்கிங்கெல்லாம் நமக்கு தேவையான டார்க் வந்து கொடுக்கும், கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். இப்போ ஐகானிக் காரில் இந்த பீட் ஏன் ஃபீச்சர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பழைய கார்ஸை ரிவ்யூ பண்ணுறதே நம்மளோட மோட்டோ ஃபேமில் ஒரு குரூப் வந்து இதை லவ் பண்ணுறதுனால தான். ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், 72 வயசான ஒரு மோட்டோ ஃபேமை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி வந்து பேசினார் நாகர்கோவிலில். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் கோர்ஸாக வச்சுருந்தார், ஒப்பல் கோர்ஸா. அவர் வந்து யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒப்பல் கவர்ஸாக பற்றி ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தான்னு சர்ச் பண்ணும்போது நம்மளோட வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோவை பார்த்து சே இது வந்து என்னோடய மெமரிஸை வந்து ஒரு ரீஜெனரேட் பண்ணியிருக்கு, பழைய கதைகளெல்லாம் பார்க்க முடிஞ்சு நம்ம சேனலில் திருப்பி திருப்பி பார்த்துல நிறைய பழைய கார்ஸை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அது இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலி இந்த ரிவ்யூவோட ஃபோக்கஸும்
அந்த ஒரு என்ஜினியரிங் மாஸ்டர் பீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இன்னைக்கு எவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணப்படுது, ஏன்னா அது பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஒரு டீசலில் ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் பண்ணியிருந்தாங்க ஒரு பீரியடில், அந்த பிராண்டை வந்து இந்த என்ஜின் தான் ரன் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். இந்த விஷயங்களை உள்ளடக்கினது தான் இந்த கண்டென்ட்டை பொறுத்து. ப்ளஸ் எங்களோட வீட்டில் இந்த கார் இருந்ததுனால இதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை என்னால் பேச முடியுது. இது மாதிரி வெல் மெயின்டைன் கார்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ஸில் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங்க் பண்ணலாம், நம்ம அதை மாதிரி கண்டென்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். திருப்பியும் வந்து நம்ம ரெண்டு பிரதர்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு இன்னைக்கு கண்டென்ட் கொடுத்ததுக்கு. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.